வணக்கம் நண்பர்களே, தற்பொழுது நாம் இலங்கையினுடைய அரசியல் நிலவரங்களை பார்த்தோம். ஆனால் அங்கு அனுரா குமார திசநாயக்காவினுடைய அலைதான் வீசி கொண்டிருப்பதாக தெரிகிறது. அவருடைய பேச்சுக்களும் முக்கியமான பல விஷயங்களை உள்ளடக்கிய பேச்சுக்களாக இருக்கின்றன. எனவே தற்போதுள்ள நிலவரங்கள் தொடர்பாக நாம் பார்ப்போம். අද ජාතික ජනබලවේගයේ ජයග්‍රහයම දිස්ත්‍රික්කේ බවට පත් වෙලා තිබෙනවා. මේ ජයග්‍රහය දිස්ත්‍රික්කේ බවට පත් කරන්න මම දන්නවා දැන් වසර එකහමාරක් දෙකක් ඊටත් වඩා වැඩි කාලයක් විශාල වේසක් දරමින් වැඩ කටයුතු පිරිස තමයි මේ වේදිකාවේ ඉන්නේ. අපේ නාමල් කරුණාත් සහෝදරය, ධර්මප්‍රිය දිසානායක සහෝදරය, ඒ වගේම ආනන්ද විජේපාල සොහිර, குர்ணாலில் இடம்பெற்ற இந்த கூட்டத்திலே அவர் உரையாற்றும் பொழுது என்பிபியினுடைய அலை வீசிக்கொண்டிருப்பதை அவர் மிக தெளிவாக தெளிவுபடுத்தினார். அது மட்டுமல்ல, மிகவும் உற்சாகமாக என்பிபி தற்பொழுது இருக்கிறது. எவ்வாறாவது இந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியடைய வேண்டும் என்பதே அவர்களுடைய முழு கோரிக்கையாக இருக்கிறது, கொள்கையாக இருக்கிறது, தேவையாக இருக்கிறது. மகா ஜனதா பெண்ணே மகான்சிய பிரதிபலன் என்பிபி செய்த வேலைகளின் காரணமாக இவ்வளவு பெரிய கூட்டம் இங்கே கூடியிருக்கிறது, அதனுடைய பிரதிபலிப்பாக இது இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகின்றார். எனக்கு தெரிகிறது, உங்களுடைய வேட்பாளரோடு சேர்த்து வேட்பாளருடைய முகங்கள் உங்களுடைய முகங்களில் தெரிகிறது என்று அவர் குறிப்பிடுகின்றார். தேரும் அரகத்தா மே பாலகையன் நித்தாமத் விநாசகாரி பாலகையன் மே பாலகையன் அப்பேரட்ட துப்பத் பாவித் பத்துலட்டம தள்ளு கருப்பு பாலகையன் கீழ. இவ்வளவு காலமும் எப்படி மக்களை ஏமாற்றி அவர்கள் அரசாட்சி செய்தார்கள், ஆட்சி செய்தார்கள் என்பதை எனக்கு உணரக்கூடியதாக இருக்கிறது, பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஜனாதிபதி தேர்தலில் யார் வெல்ல போகின்றார் என்பது போலவே படுதோல்வி அடைய போகிறவர் எவர் என்பது பற்றியும் தற்பொழுது நாட்டு மக்கள் யோசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இப்போதைய சூழ்நிலையில் தேர்தல் நடைபெற்றால் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரா குமார திசநாயக்காவுக்கே அதிக வாக்குகள் இருப்பதாகவே வாய்ப்பிருப்பதாக வாக்குகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசாங்கம் நடத்திய இரகசிய புலனாய்விலும் அனுரா குமாராவுக்கு அதிக அளவு மக்கள் செல்வாக்கு இருப்பது தெரிய வந்திருக்கிறது. வடக்கு கிழக்கு தவிர்ந்த ஏனைய இடங்களை எடுத்துக்கொண்டாலே சுகாதாரத்துறை, ஆசிரியர் சேவைகளில் தேசிய மக்கள் சக்தியின் ஆதிக்கம் அதிக அளவில் இருப்பதால் அது தென்னிலங்கை பிரதான கட்சிகளின் வாக்கு வீதத்தை அது எதிர்ப்பதாக தெரிகிறது, எதிர்பார்ப்பை தகர்த்திருக்கிறது. என்ன நான் என்ன சொல்றேன்னா, ரணில் விக்ரமசிங்க அல்லது சஜித் பிரேமதாஸ் ஆகியோருடைய வாக்கு வீதத்தை அது வந்து அள்ளி கொண்டு போய்விடுமோ என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. அது மே தசதா சங்கியாத ஜனதாவாக் மெத்தன் டெக்ரஸ்லா அலுத் பலாபுருத்துவக சுப பிரார்த்தனை நிக்கு எக்கத்து வேலா இன்னும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த புதிய நல் நோக்கத்திற்காக சேர்ந்திருக்கிறார்கள், எதிர்பார்ப்புக்காக சேர்ந்திருக்கிறார்கள். முழுமையாக பதில் சொல்ல வேண்டிய தேவையிலே நாங்கள் இருக்கின்றோம். என்பிபி இருக்கிறது, நிச்சயமாக நாங்கள் அதற்கு பதில் சொல்லுவோம், மக்களை ஏமாற்ற மாட்டோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். நாங்கள் கனதூரத்திற்கு இந்த அதாவது கொள்ளையர்கள் அல்லது இந்த நிலைமைகளை மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த அரசாட்சியை கொண்டு செல்வோம், அந்த கொள்ளையர்களை எதிர்ப்போம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஆகவே ஆக்களை ஏமாற்றி இந்த வாக்குகளை பெற்றுக்கொண்டு ஆட்சியை செலுத்துபவர்களுக்கு எதிராகவே நாங்கள் இருக்கின்றோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அனுரா குமார திசநாயக்காவுக்கு இருக்கும் ஆதரவு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவுக்கு திரண்டிருந்த ஆதரவை ஒத்ததாக அரசியல் விமர்சகர்கள் சொல்கின்றார்கள். தேர்தலில் வாக்களிப்பதற்கு வெளிநாடுகளிலிருந்து ஆதரவாளர்கள் திரண்டு வர ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. தேசப்பற்று என்ற போர்வையில்
வியத் மக என்ற பெயரில் சிங்கள தேசியவாதிகள் சூழ்ந்திருப்பதும் பெரும் சிங்கள வர்த்தக புள்ளிகள் ஆதரவை வழங்கி கொண்டிருப்பதும் அனுரோகுமாரவுக்கு இந்த முறை சாதகமான சூழ்நிலையை தோற்றுவித்திருக்கிறது என்றே தெரிய வருகிறது. அங்கிருந்து விமர்சகர்கள் அப்படித்தான் சொல்கின்றார்கள். இவற்றை தவிர தமிழ் முஸ்லிம் இளைய வாக்காளர்கள் சமூகத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு கிடைக்க ஆரம்பித்திருப்பதும் அந்த கட்சிக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. பலாபுரத்து தல்வகனின்மே புரவசியான் குடா பிரமாணிக்கு நம்மகேவான் ஏமாற்றப்பட்ட மக்களினுடைய மக்களை ஏமாற்றி அவர்கள் வாக்குகளை பெற்று அவர்கள் வந்து சுகபோகம் அனுபவித்தார்கள். ஆனால் அந்த நிலைமை இனி ஏற்படாது என்றே அவர் தெரிவிக்கின்றார். ஆகவே இது ஒரு மாற்றத்திற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துமா என்பது ஒரு மிக பெரும் விஷயமாக இருக்கிறது. இந்த இடத்துல எவ்வாறு அவர் இந்த மாற்றத்தை கொண்டு வரப்போகின்றார் என்கின்றதான் இப்பொழுது முக்கியமான ஒரு விஷயம். எதிர்கட்சி தலைவர் சத்யத்து பிரேமதாசாவுக்கு ஆரம்பத்தில் நல்ல ஆதரவு இருந்தாலும் காலப்போக்கிலே அது குறைந்து கொண்டே வருகிறது என்றே விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அந்த கட்சிக்குள் முறையான தொடர்பாடலின்மை, ஆட்சி கிடைக்கும் என்ற யோசனையில் இப்போதே நடக்கும் குத்துவெட்டுகள், அங்கிருந்து மாறி இங்கிருந்து செல்வது, ஒருவரை ஒருவர் வெட்டுவது என்பது போன்ற நிலைமைகள் இருக்கிறது. சம்பிக்க ரணவக்க மௌத்த வாக்குகளை கொண்டவர் என்றாலும் அவருடைய மேடை பேச்சு வரையறுக்கப்பட்டிருக்கிறது. நிதி பற்றிய விவகாரத்தை ஹர்ஷடி சில்வா மட்டுமே பேச வேண்டும் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. கத்தி மேல் நடக்கிற மாதிரியே சஜித் பிரேமதாசா இருக்க வேண்டியிருக்கிறது. இதற்கிடையே நாலக்க கொட்டஹேவா ஜிஎல் பீரிஸ் போன்றவர்களின் ஆலோசனைகள், சஜித்தின் மனைவி இனுடைய அரசியல் தலையீடுகள் என்பவற்றுக்கால் அந்த கட்சிக்குள் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சஜித் பிரேமதாசா ஜனாதிபதியானால் பிரதமராக யார் வருவது என்ற போட்டியும் அங்கு தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அந்த பதவியில் பலர் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சம்பிக்க ரணவக்க மற்றும் ரஞ்சித் மத்தும பண்டார போன்றவர்கள் ஏற்கனவே இந்த விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள். நாங்கள் தான் பிரதமராக வர வேண்டும் என்று ஜிஎல் பீரிஸும் பிரதமர் பதவியில் விருப்பு கொண்டிருக்கின்றார். ஆகவே இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே அங்கு தோன்றியிருக்கிறது. ஆகவே எல்லா கட்சிகளுக்கு இடையிலும் போட்டி பொறாமை பிரச்சனைகள் வரும்பொழுது இவர்கள் நுணுக்கமாக தங்களுடைய அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஜேவிபியினர் விசியக்காத் கல் வடி வகை இதென்னத் விசியக்காத் கல் வடி ஜனதாவுக்கு உணர்ந்துவ அந்த நிலைமைக்கு மக்கள் உணர்ந்து அவர்கள் அப்படி செய்வார்கள் என்று மிக சாதாரணமாகவே அனுரகுமார் அபேக்ஷாவ பிரபல விளாத்திப்பினோம். அந்த அளவுக்கு எங்களுடைய வேட்பாளர்கள் பிரபல்யமாக இருக்கிறார்கள் மக்கள் மத்தியிலே. மக்கள் அது அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றார்கள். சந்த தின கணின்னே தேசபாலகையா சந்த இனக்காம் பலபல இன்ன தேசபாலகையா ஹெபே லங்காவை பலமு வத்தாவட்டு. ஆனா இப்ப அரசியலாளர்கள் வந்து அரசியல்வாதிகள் ரணில சஜித் அவர் சொல்றாரு என்னன்னா, வாக்கு வரும் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். யார் வெற்றி பெற போகிறார்கள் என்பதை இப்பொழுது தெரியவில்லை. அவர்களுக்கு பெரிய அச்சம் இருக்கிறது என்று அவர் தேசபாலகன் சந்த இனத்தை ஜனதாவ பலாக மெத்துவர்ணத்தமை செப்டம்பர் மாசம் இந்த தேர்தல் மட்டும்தான் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். வாக்கு எண்ணி முடிந்ததன் பிறகுதான் யார் ஜனாதிபதி என்பது தெரிய வரும். அது அப்பே பத்தி உருந்த பார்ஸ்வன் விசாலலிச கலபல விளாதினம் விசாலலிச ஓன் கவதாவத் மேம சந்தாசிய கபேக்ஷா கரீனே. இதே போல வரவே இல்லை என்றார். இக கண்டாயமா கிதர் எனக்கு அனித் கண்டாயம பலே கண்ணும். இப்ப முந்தி என்ன, ஒரு அரசியல் கட்சி வீட்டுக்கு போனா மற்ற அரசியல் கட்சி பலத்தை எடுத்துக்கொள்ளும் ஆட்சிக்கு வரும்.
ஆனா இந்த முறை அப்படி இல்லை, இது பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அதே போலதான் இருக்கிறது அங்கு பார்க்கின்ற நிலைமைகளை அப்படித்தான் பார்க்க தோன்றுகிறது. என்னன்னா முஸ்லிம் தலைவர்கள் கூட இப்பொழுது மாறி மாறி யாருக்கு சப்போர்ட் பண்றது என்று தெரியாம சங்கடத்துக்குள்ளாகிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. தமிழரசு கட்சியின் ஆதரவை சஜித் பெற்றாலும் அந்த கட்சியில் உள்ள பலரும் எதிர்ப்பும் தமிழ் வாக்குகளை வடக்கிலிருந்து சஜித்துக்கு கிடைக்கும் வீதத்தை குறைத்துள்ளதையும் சுட்டிக்காட்ட வேண்டும். ஏன்னா சஜித்தினுடைய ரெண்டு கூட்டங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, ஆட்கள் வரவே இல்லை. தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிடுகின்ற அரியநேந்தனுக்கு தமிழர்களை அளிக்கும் வாக்குகள் கூட சஜித்துக்கு கிடைக்க வேண்டியவைதான். அதனால் தான் அரியநேந்தனுக்கு வாக்களிப்போர் இரண்டாவது வாக்கை சஜித்துக்கு செலுத்துமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் உமாசந்திரா பிரகாஷ் கடந்த வாரம் யாழ்ப்பாணத்திலே கோரிக்கை விடுத்திருந்தார். இப்ப இரண்டாவது வாக்கு தொடர்பாகத்தான் இப்பொழுது எல்லோரும் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஜனாதிபதி ரணிலை பொறுத்தவரை அவருக்கான மக்கள் ஆதரவல் தளம்பல் நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் சிங்கள வாக்குகளை தேசிய மக்கள் சக்தி பிரித்தால் அது சஜித்துக்கே தாக்கத்தை ஏற்படுத்தும் என ரணில் யோசிக்கிறார். அதனால் தான் அவர் அனுரவையும் சஜித்தையும் மூட்டிவிடும் வகையில் பேச ஆரம்பித்து சஜித்தால் அனுராவை வெல்ல முடியாது என்று பகிரங்கமாகவே அவர் குறிப்பிடுகின்றார். ரணிலை எடுத்துக்கொண்டால் அவர் பொதுவாகவே இருக்கிறார், வாழ்க்கையில் ஒரு தடவையேனும் ஜனாதிபதி கதிரையில் அமர்ந்து விட வேண்டும் என்ற அவரது கனவு இப்பொழுது நனவாகி இருக்கிறது. இனி தோட்டாலும் பரவாயில்லை என்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. இப்போ அரசியல், இப்போ இலங்கை அரசியலை பொதுவாக கருதப்போனால் கோட்டாபய ராஜபக்சவின் 69 லட்சம் வாக்குகள் கணிசமான பகுதி தற்பொழுது ஜேபிபியிடம் இருக்கிறது. ஊர்ப்புறங்களில் கோட்டாவுக்கு வேலை செய்த ஆட்கள் அமைப்புகள் எல்லாம் இப்பொழுது அனுரகுமாராவுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ராஜபக்ச முகாம் உறுப்பினர்களை தனது அருகில் வைத்திருப்பது ரணிலுக்கு ஒரு நல்ல வரவேற்பு தாக்கம் என்றாலும் கூட பொதுவாக இந்த ஊரினுடைய வாக்குகளை எடுக்க முடியுமா என்பது ஒரு பெரும் கேள்வியாக. அனுரகுமார தேசநாயக்காவுக்கு மிக அதிகமான கூட்டங்கள் கூடுகின்றன. பொருளாகள் இருக்கட்டும், பவுனியா இருக்கட்டும், மாத்திரையா இருக்கட்டும், கம்பளையாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் அதிகமான கூட்டங்கள் கூடுகின்றன. ஆனால் இந்த கூட்டங்கள் எல்லோருமே வாக்களிப்பார். இப்படித்தான் கோட்டாபய ராஜபக்சவுக்கும் கூடினார்கள். இவர்கள் வாக்களிப்பார்களா என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம்தான். வாக்களித்தால் அனுரகுமாரை இலகுவாக வெற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றே அரசியல் அவதானிகள் சொல்கின்றார்கள். எல்லா இடங்களிலும் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. பார்ப்போம், இப்போ உள்ளுக்குள் இருக்கின்ற இந்த குத்துவட்டுகள் எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையை சஜித்துக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஏற்படுத்தி இருப்பதை நாம் தெளிவாகவே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பொதுஜன பெரமுனவின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மாவட்ட அமைப்பாளர்கள் என்னதான் விமர்சனங்களை எதிர்கொண்டாலும் அவர்களுக்கென்று ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. மதுரையில் ரணில், மாத்தலையில் ஜனக பண்டார, அம்மாந்தோட்டையில் அமரவீர், அனுராதபுரத்தில் சந்திரசேன, கொழும்பில் சுசில், மாத்திரையில் காஞ்சன போன்றவர்கள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை தேர்தலுக்கு 2 வாரங்களே இருக்கும் பொழுது கணிக்கப்படுவதென்றாலும் அடுத்த வாரங்களில் நிலைமை மாறலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் கூட ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார் தேசநாயக்க வந்தால் பாராளுமன்றமும் அவரின் கட்டுப்பாட்டில் சென்றுவிடக் கூடாது என்கிறது இந்த பிரதான நாடொன்றும். ரணிலும் சஜித்தும் அதற்கு உடன்பட வேண்டும் என்று இப்பொழுதே வலியுறுத்த ஆரம்பித்திருப்பதாக தெரிகிறது. ஆனால் பாராளுமன்றம் மக்களினுடைய ஆணையின் பிரகாரம் அனுரகுமார தேசநாயக்காவின் கட்டுப்பாட்டில் வந்துவிட்டால் நிலைமை மாறிவிடும் என்பதை மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம், இன்னும் காலம் இருக்கிறது, 2 வாரங்கள் இருக்கின்றன, அதற்குள் நிலைமைகள் மாற்றமடையுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு விமர்சனத்தோடு சந்திப்போம். வணக்கம். We'll be right back.